எல்ஐசி முகவர்களுக்கு கமிஷன் தொகையை உயர்த்தி தர வேண்டுமென்று முகவர் சங்க ஆண்டு விழாவில் கோரிக்கை வைத்தனர். சென்னை அண்ணா நடைபெற்றது. கூட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தென்பண்ணை வியாபாரி தலைவர் சுப்பிரமணியன் பேசுகையில், 68 ஆண்டு காலமாக முகவர்களுக்கான கமிஷன் தொகையை உயர்த்தி தரப்படவில்லை, எனவே கமிஷன் தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்றும் வாரிசுதாரர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தனர். 40 கோடி பாலிசிதாரர்கள் உள்ள நிலையில் அனைவரையும் ஒரு நிறுவனத்தின் கீழ் இணைப்பதற்கு முயற்சி எடுக்கப்படுவதாகவும் அதை தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் GST குறைப்பதற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். கூட்டத்தில் ஆண்டு அறிக்கையை செயலாளர் நாகராஜன் அறிவித்தார். இந்நிகழ்ச்சியில் முத்துராமன், கதிர்வேல், சுவாமிநாதன், கணேசன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட முகவர்கள் கலந்து கொண்டனர். கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கையான கமிஷன் கிட்டத்தட்ட 68 ஆண்டுகளாக அதே கமிஷன் தான் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றமும் இல்லை. ஆரம்பித்தோம் இந்த 68வது ஆண்டுகளாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் எல்ஐசியில். அப்படி இருந்தும் எங்களுக்கு எந்த விதமான அதிகமான லாபமும் எங்களுடைய கமிஷனை ஏற்றவே இல்லை. அதை ஏற்றணும்னு சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதுபோல் பாலிசிதாரர்களுக்கு போனஸும் அதிகமாக கூட்டி கொடுக்க வேண்டும் என்று அதையும் போராடி கொண்டிருக்கின்றோம். அது இல்லாமல் நாங்கள் வரப்போகிற காலகட்டங்களிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வரப்போவார்கள். அதாவது என்னன்னா, கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகையான இந்தியாவில் கிட்டத்தட்ட 40 கோடி பாலிசி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இது பத்தாதுன்னு சொல்லி எல்லா இந்த முகவர்களையெல்லாம் ஒரே ஒரு கூட்டமைப்பில் முகவர்களை அப்பாயின்ட் பண்ணுறதுலேருந்து அவர்களுக்கு கிடைக்கிற நலத்திட்டங்களை எல்லாம் ஒரே ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனிக்காக அவர்கள் அதை கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் முகவர்களுக்கெல்லாம் பாதிப்பு தான் ஏற்படும். அதை செய்யக்கூடாது. முகவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதே நேரத்தில் எல்லா மக்களும் இந்த எல்ஐசியை எடுத்து செலுத்த வேண்டும். அது நியாயமான கோரிக்கை தான். அதை ஏஜென்சிக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு அதை செயலாற்ற வேண்டும் என்றுதான் இந்த கூட்டத்திலே ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம்.